அப்போ இப்போ அந்த குழந்தை ஆகி போயிடுச்சு. அடுத்து என்ன தெரியுமா பண்ணுவோம், பசுஞ்சாணம் கொண்டு வந்து அந்த இடத்துல நீவி விட்டுடும். அப்போ ஒரு மலத்தை இன்னொரு மலத்தால் நீக்கிறோம். நம்ம மலம் துர்நாற்றமுடையது, பசுவின் மலம் நாற்றமுடையது, தூய்மை உடையது, அதுதான் நமக்கு திருநீராக கிடைக்குது. எனவே பசுவின் சாணம் தூய்மைக்குரிய பொருள், கிருமி நாசினி. அதுக்கு இன்னொரு பேர் கிருமி நாசினின்னு பேர். இன்றைக்கெல்லாம் நமக்கு டைல்ஸும் மார்பிள்ஸும் போட்டதுனால சாணி போட்டு மெழுகிற வேலையே கிடையாது. அப்படி எங்கேயாவது உண்டான்னு கேட்டால் இல்லை, சாணி பவுடரை போட்டு அடித்து நெரித்து பட்டதும் அது மெழுகுன மாதிரி காட்டி விட்டுருமே ஒழிய வேற ஒன்றும் இல்லை. முன்னையெல்லாம் வீடுகளில் சாணம் போட்டு மெழுகி சுண்ணாம்பு கரை விடுவாங்க, அப்போ தான் அந்த கரப்பாம்பூச்சி பல்லி இதெல்லாம் வராது இருக்கும். இதில் அந்த அந்த சாணத்தின் நொடியிலும் அந்த சுண்ணாம்பு நொடியிலும் அது வராமல் இருக்கும். ஏன், குழந்தை அம்மா பாட்டு கீழே படுக்க வச்சுருப்பாங்க, சமயக்கட்டில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க, ஏதாவது வந்து கடிச்சிடக்கூடாது என்பதற்காக கிருமி நாசினியாக பயன்படுத்தப்பட்டது சாணம். எவ்வளவு சயின்ஸ் இருக்குது பாருங்கள். சும்மா நம்ம ஆட்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஒன்றும் வாழ்ந்துல, வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். இன்றைக்கி வாழ தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்குறோம், மருந்தும் மாத்திரையும் சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்குறோம். காலையில் எழுந்திரிச்சா இதை ரெண்டு போடணும், அதை ரெண்டு போடணும், அதை ரெண்டை போடணுங்க, போடலின்னா நம்ம நமக்கு தான் எல்லோரும் போட்டுருவாங்க. அப்படித்தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் நம்முடைய பெரியவர்கள் இயற்கையோடு இசைந்த வாழ், அப்படி அவங்க வாழ்க்கையை அப்படி அனுபவித்தாங்க. உலகத்திலேயே தமிழனை போல வாழ்க்கையை இறையர்களோடு அனுபவித்தவர்கள் ஒருத்தரும் கிடையாது. இதை நீங்கள் சர்வே பண்ணி முடிச்சிங்கன்னா தான் கண்டுபிடிக்க முடியும். சும்மா நான் சொல்கிறது புகழ்ச்சிக்கு சொல்லுகிறேன் என்பதல்ல, இதை நீங்கள் ஆய்வு செய்தீங்கன்னா உலக நாகரீகத்தில் நம்முடைய பண்பாடும் தொன்மையும் எந்த நாட்டிலையும் இல்லை. வாழ்வாங்கு வாழ்ந்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். அப்படி ஊனுக்கு ஊன், நமக்கு இடம் அதுதான். அதாவது வைரத்துக்கு வைரம், முள்ளுக்கு முள், மலத்துக்கு மலம், அது மாதிரி ஊனுக்கு ஊன். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். இதில் என்ன சிறப்பு தெரியுங்களா, இப்போ நான் ஒன்று உங்களுக்கு சொல்லணும்னா, நீங்கள் இப்போ சில ஆண்டுகளாக பெரிய புராணம் கேட்டுட்ருக்குறோம், ஒரு ஆண்டுக்குள்ளே இப்போ சைவ சித்தாந்தம் கேட்டுருக்குறோம், இதெல்லாம் படித்து என்னங்க ஆகப்போகுது? ஏதாவது ஒன்று படித்தோம்னா, இப்போ கம்ப்யூட்டர் படித்தோம்னா பார்ட் டைம் ஜாப் கிடைக்கும், சமையல் செய்வது எப்படின்னு போனால் வகையவே செஞ்சு கொடுக்கலாம், பிடிப்பாளருக்கு போனால் அழகுபடுத்துதாக கற்றுக்கிட்டு நாலு பேருக்கு கற்றுக் கொடுக்கலாம், இல்லை கற்றுக் கொடுக்குறோம் நாமளாவது அழகாக வச்சுக்கலாம் நம்மளை. இப்படிலாம் ஒன்று ஒன்றுக்கு இருக்குதே, இந்த பெரிய புராணத்தையும் சைவ சித்தாந்தம் படித்து என்னையா பண்ண போகிறேன்? அதாங்க தெரியல, இந்த கணேசையா சும்மா இருக்காமல் கூப்பிட்டாருன்னு எல்லாம் வந்து உட்காந்துருக்குறோம் நாங்கள். அப்படியா அப்படின்னு கேட்டால், ஆழமான பொருள் என்ன தெரியுங்களா, துன்பம் வருகிற காலத்து நீங்கள் எதையெல்லாம் செவிக்குள்ள ஆழமாக செவி மடுத்தீங்களோ அது அங்கே வந்து நிற்கும். இப்போ ஆசிரியர்கிட்ட அவர் பாடம் கேட்டது எப்போ, குருகுலத்தில் கேட்டது. இப்போ அவருக்கு எப்போ ஞாபகத்துக்கு வருது, ஊனுக்கு ஊன் என்கிற உரை இப்போ அவருக்கு எப்போ ஒரு துன்பமான சூழலில் அவருக்கு வந்து நிற்குது. அது மாதிரி நாம் தளர்ந்து போகின்ற நேரத்தில் நம்மை தாங்குவது எது அப்படின்னா, நீங்கள் படிக்கிற பெரிய புராணம் சைவ சித்தாந்தம் தான் உங்களை தளர்ந்து போகாமல் தாங்கும். எத்தனை கோடி கொடுத்தாலும் மனத்தில் ஏற்படுகிற தளர்ச்சியை வேற எதுவுமே நீக்காது. ஆனால் இந்த நூல் அதை நீக்கி கொடுக்கும், அந்த ஆற்றல் இந்த நூலுக்கு உண்டு, உங்களை தளர்ந்து போகாமல் தாங்கிக்கும். கரங்கோலை போல்வதோர் காய பிறப்போடு இறப்பு என்னும் இரண்டு அச்சம் தீர்த்து என்னை ஆண்டு கொண்டான். இப்படி எத்தனை தொடர் வேணும், நம்ம தளர்ந்து போகாமல் தாங்கிக் கொள்வது சாத்திரங்களும் நம்முடைய திருமுறைகளாகிய தோத்திரங்களும் தான், அந்த வாக்கியங்கள் தான் நம்மளை தாங்கி நிற்கும். அது எப்போ தெரிந்து கொள்ளலாம் தெரியுங்களா, இடர் வருகிற காலத்தில். நமக்கு இடரும் வர வேண்டாம், அப்படி அணிந்து கொள்ள வேண்டிய வேலையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த மாதிரி இடர் வரும்போது உங்களை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு பொருள் உண்டு என்றால், நீங்கள் எதை விரும்பி கேட்டீர்களோ அதுதான் நிற்கும். அது மாதிரி இங்கே ஆசிரியர்கிட்ட அவர் கேட்டது நினைவுக்கு வருகிறது, ஊனுக்கு ஊன் எனும் உரை முன் கண்டார். இப்போ அவருக்கு நினைவுக்கு வந்துருச்சு, உடனே என்ன பண்ணுறார் பாருங்கள், இதற்கு இனி என் கண் அம்பால் இடந்து அப்பி
பின் எந்த யார் கண் அதற்கு இது மருந்தாய் புண்ணீர் அடுக்கவும் புண்ணீர் நிற்கவும் அடுக்கும் என்று மதர்த்து எழும் உணல் உள்ளத்தோடும் மதர்த்து எழும் உள்ளத்தோடும் மகிழ்ந்து முன் இருந்து தங்கண் முதல் சரம் மடுத்து வாங்கி முதல்வர் தம் கண்ணில் அப்ப என்ன அந்த காட்சி. சேக்கிழாருடைய அந்த வாக்குகள் பாருங்கள், முடிவுக்கு வந்துட்டார். ஊனுக்கு ஊன், இப்போ கண்ணில் வருகிற உதிரத்தை நிறுத்த வேண்டும் என்றால் கண்ணை அப்பி ஒழிப்பது. அப்புறம் முடிவுக்கு வந்துட்டார், இதற்கு இனி என் கண் என்னுடைய கண்ணை அம்பால் கையில் வச்சிருக்கிற அம்பை எடுத்து அப்படியே அப்படியே எடுப்பது, இடந்து அப்பி எங்க எந்தையார் புன்கண் என்னுடைய பெருமானுடைய கண்ணில், அவர் கண்ணில் வலது பக்கம்தான் அந்த உதிரம் வந்தது, எனவே என்னுடைய வலது கண்ணை எடுத்து அந்த சிவலிங்க திருமேனியினுடைய அந்த கண் இருக்கக்கூடிய இடத்துல எந்தையார் கண் அதற்கு இது மருந்தாய், இதான் மருந்து. எது சிவலிங்க திருமேனியில் வருகிற உதிரம் வருகிற அதற்கு மருந்து எதுனா அந்த புன் கண்ணுக்கு என் கண் மருந்து. அப்படி நினைந்தார். நினைந்தது மட்டுமல்லங்க, இதை வைத்தால் உதிரம் நிற்கும். அவர் முடிவுக்கே வந்துட்டார். ஏன் ஊனுக்கு ஊன் என்று ஆசிரியர் சொல்லி கொடுத்துருக்கிறார், நாமளாக இருந்தால் நிற்குமா? ஏன் வாத்தியார் சொன்னார், அதனால் நிற்குமா ஐயா? சந்தேகம்தான். அப்போ அந்த ஐயத்தோடு அவர் செய்யலை, நிற்கும். இதுதான் அடிப்படையான உணர்வு. அப்போ ஆசிரியருடைய வாக்கு சத்தியம் என்று திண்ணனார் முடிவுக்கு வந்தார். நிற்கும், அது மட்டுமல்ல நிற்கவும் அடுக்கும், எனவே இது நிச்சயமாக புன்கண்ணை தீர்க்கும் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணறான், இப்போ அம்பை எடுத்து கண்ணை எடுக்கணும். எப்படி எடுத்திருப்பார்? முதல்ல பார்த்தோம், நீடிய சோகத்தோடு மானுரை கட்டி கொண்டு அழுதனர் வெம்பினார் அப்படின்னு பார்க்கும். இப்போ அந்த கண்ணை எடுக்கும்போது, சாமி இப்படி ஆகிப்போச்சு, நானும் என் கண்ணை உனக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்படின்னு வருந்தி அழுது புலம்பி எடுத்து வச்சாரா? இல்லை. எப்படி மதர்த்தெழும் உள்ளத்தோடு, அது என்னங்க மதர்த்தெழும்? இந்த யானைக்கு மகிழ்ச்சி அதிகமாக போகும்போது மதம் பிடிக்கும், உள்ளத்தில் கொண்ட ஆனந்தம். ஆகா, குடிமித்தேவருடைய கண்ணில் வருகிற உதிரத்தை நிற்பது நிறுத்த வைப்பதற்கு என் கண் மருந்தாகும், இதை விட எனக்கு வேற என்ன பேரு வேண்டும், இதோ இப்பொழுது எடுத்தப்ப போகிறேன் அப்படின்னு முக வாட்டமெல்லாம் இல்லைங்க, மகிழ்ச்சியோடு. அவர் சொன்ன அந்த சொல்ல காணும் பொழுதே அந்த சொல்லிலேயே அந்த மகிழ்ச்சி இருக்குது. மதத்தெழும் உள்ளத்தோடு என்ன பண்ணாராம், மகிழ்ந்து முன் இருந்து சிவலிங்கத்துக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டார். ரொம்ப பக்கமாக வந்து தங்கண் முதல் சரம் நம்ப எடுத்தார். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க, ஒரு சின்ன தூசு கண்ணில் விழுந்துட்டா எத்தனை பாடுங்க. கடவுளே, நம்ம படுற பாடு அந்த தூசு எடுக்கிற வரைக்கும் இந்த கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே நிற்கும், அழுதுகிட்டே நிற்போம் இல்லைங்களா. ஒரு சின்ன முள் குத்துட்டோம் காலில், இந்த கண் அழுதுகிட்டே நிற்குது. காலில் தானே குத்துச்சு, நாமே கண் அழுகுது. அத்தனை தொடர்பு நம்ம உடம்பு மேலே அவ்வளோ பற்றும் எல்லாம் இருப்பு பார்க்குறோம். அம்பை எடுத்து கண்ணையே எடுக்க போகிறார். அழுதாராயான்னு கேட்டால் அழவே இல்லைங்க, மகிழ்ச்சியோடு அதை செய்கிறார். இவர் எப்படிங்க மகிழ முடிந்தது அப்படின்னா, குடிமித்தேவருடைய ஊர் இப்பொழுது தீர்க்கப்பட போகிறது என்ற மகிழ்ச்சி அவருக்கு என்ன கொடுத்ததுங்க, மகிழ்ச்சியை கொடுத்தது. அதனால் துன்பத்தை அவர் கொடுக்கலை. அதனால் என்ன பண்ணாராம், முதல் சரம் மடுத்து வாங்கி முதல்வர் தம் கண்ணில் அப்போ கண்ணை எடுத்தார். இங்கே எத்தனை ரத்தம் கொட்டியிருக்கும் நினச்சி பாருங்க, தன் அம்பாலை எடுத்து இந்த கண் அப்படி எடுத்து, எது இந்த கண்ணுக்கு வந்து ஊறு வாராதவண்ணம் அப்படி கண்ணை அப்படி திறந்து அப்படியே இப்படி உள்ளே விட்டு அதை வெளியே அப்படியே எடுத்து அதை கொண்டு இப்படி வைக்கணும்னா எத்தனை ரத்தம் கொட்டியிருக்கும் இந்த கண்ணில். அவருக்கு அதெல்லாம் வலியும் இல்லை, அவருக்கு அது உணர்வும் இல்லைங்க, அப்படியே இவரு கண்ட ரத்தம் ஒழுதுகிட்டு இருக்குது.
சாமிகிட்ட போய் வச்சா இருப்பாருங்க, ரத்தம் நின்று போச்சு. இவருக்கு இவரோட நிலைமை எப்படி இருக்குது? அடுத்த பாட்டு சொல்லுவாருங்க, நின்று நின்ற செங்குருதி கண்டார், நின்ற செங்குருதி கண்டார், நிலத்தின் நின்று ஏற பாய்ந்தார், குன்றென வளர்ந்த தோள்கள் கொட்டினார், குத்துமாடி நன்று நான் செய்த இந்த மதி என நகையும் தோன்ற ஒன்றிய கழிப்பினாலே உன்மத்தர் போல் மிக்கார். என்ன நினைக்கிறாரு? அப்படியே கண்ணை எடுத்து வச்சார் பாருங்க, வந்து ஒழுது கொண்டிருந்த ரத்தம் நின்று போச்சு. நின்ற செங்குருதி கண்டா, அப்படியே ரத்தம் நின்று போச்சு. பச்சிலை வார்த்த பொழுது நிற்காது ஒழுகிய உதிரம் கண்ணை எடுத்து அப்பன உடனே நின்று போச்சு. நின்னது மட்டுமல்ல, அப்படி பார்த்தாராம், அப்படி இப்படி குதிக்கிறாராம். எப்படி குதிச்சிருப்பார்? உங்களுக்கு ஒரு கற்பனைக்காக நான் சொல்கிறேன், இது வேறு நோக்குக்கல்ல. இந்த கிரிக்கெட் மேட்செலாம் பார்த்தீங்கன்னா 100 ஓட்டம் எடுத்துருவார் அந்த பேட்டை, அப்படி ஒரு சுற்று சுற்றி அப்படியே மேலே குதிப்பார். அந்த ஃபோட்டோகிராஃபர் அப்படியே அந்த ஃபோட்டோ எடுத்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மேலே இருப்பார் வானத்தில். இப்படி குதித்து தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார். அப்போ ஒரு மகிழ்ச்சிக்குரிய தருணத்தில் மேலும் கீழும் குதிப்பது இயல்பு. நீங்கள் கால்பந்து விளையாட்டில் பாருங்கள், கோல் போட்டு முடிச்சு சட்டையை கழட்டி சுற்றுவான் இல்லைங்களா. ஒரு டென்னிஸ் விளையாட்டில் பாருங்கள், அந்த அந்த மட்டையை அப்படி முத்தம் கொடுத்து, நீங்கள் நிலத்துக்கு முத்தம் கொடுமா, அது மண், ஆனாலும் நான் பரிசு பெற்று விட்டேன், இதோ அப்படியே அந்த மண்ணில் விழுந்து முத்தம் கொடுக்கறதை பார்க்குறோம். ஏன் அப்படி இந்த கையை காட்டும், அந்த டென்னிஸ் விளையாட்டில் பார்த்து முடிச்சுட்டு அந்த செட் கடைசி ஃபைனல் செட்டில் வெற்றி பெற்றாச்சுன்னா அந்த கையை அப்படி காட்டுவான் பாருங்கள். ஏன் அதுதான் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. இது அவன் பரிசு பெற்றதுனால. இங்கே என்ன தெரியுங்களா, கண்ணை இழந்து சாத்தியப்படுமாயா? சாத்தியப்பட்டு இருக்கிறது நம்ம என்ன நினச்சி பார்க்கறது? இப்படி கண்ணை கொடுத்துட்டு யாராவது மேலும் கீழும் குதிச்சு நிற்பாங்களாயா? அதனால தான் சொன்னார், பைத்தியக்காரன் போல ஆயிட்டார்னார். உண்மத்தர் போல் மிக்கார் சொன்னார். நிலத்து நின்று ஏறப்பாய்ந்தார், மேலேயும் மேலே கீழே அப்படியே குதிச்சு குதிச்சு நின்னாராம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாராம், நல்ல வலிமை மிக்க தோளுங்க, அதனால தான் தின் என்று இருந்ததுனால தின்னனார்னு பேர்னு பார்த்தோம். அப்படி தட்டினாராம், ஏன் பரவாயில்ல எனக்கு கூட அறிவு வேலை செய்துன்னா பாருங்களேன், நன்று நான் செய்த இந்த மதி அறிவு கூட வேலை செய்துன்னா பாருங்களேன் அப்படின்னு குன்றன வளர்ந்த தோள்கள் கொட்டினார். கொட்டது மட்டுமல்ல கூத்துமாடி. அப்பர் சாமி சொன்னாங்க, இறைவன் முன்னாடி நின்று கூத்தாடியார். நிலைவேறுமாறு என்னது ஏல் நெஞ்சே நீ வா, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுகுமிட்டு பூமாலை புடைந்து ஏத்தி புகழ்ந்து வாணி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சங்கரா சய போற்றி போற்றி என்றும் அலை புனசே செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா 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 என்று அலறி நில் அப்படின்னார் அப்பர் சுவாமி. அப்போ இறைவன் நாமத்தை சொல்லி சத்தம் போட்டு நிற்கணும். அது யாரால முடியும்? நம்ம அறிவோடு நின்னோம்னா செய்ய இயலாது. அறிவு அன்பு மயமாச்சுன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவோம். அந்த அந்த நிலை அதான் உன்மத்தர் போலானார், அன்பின் உச்சம். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதில் உள்ள இறங்கும் போது உங்களுக்கு மற்றெல்லாம் பொருட் தெரியாது. ஒரு திரைப்படம் பார்க்கக்கூடிய ஒருத்தனுக்கு காலையில் இன்றைக்கி முதல் காட்சி தலைவர் படம் ரிலீஸ் அப்படின்னா போய் 3 மணிக்கேனாலும் போய் கதவு நின்றுக்குவான். ஏன் அவனுக்கு அதில் மகிழ்ச்சி. ஏண்டா அது 10 மணிக்கு தான் நான் 6 மணி அதெல்லாம் இல்லை, நான் இப்போயே போயாகும். போய் அங்கே சாப்பிடக்கூட மாட்டானுங்க, குளிக்க மாட்டான், சாப்பிட மாட்டான். போய் முதல் காட்சியை பார்த்து தலைவா